ஹாய் விவாஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திமுகவில் பிடித்த உட்கட்சி பூசல், பாஜகவில் இணையும் திருச்சி சிவா, அதிர்ச்சியில் திமுக தலைமை. வாங்க, அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, டெல்லி அரசியலை மையப்படுத்தி தேசிய கட்சிகளை ஒருங்கிணைப்பதாக கூறி வரும் முதலமைச்சர் ஸ்டாலினால் சொந்த கட்சியை கட்டுக்குள் வைக்க முடியவில்லை என்பதை திருச்சி சிவா வீட்டில் நடைபெற்ற தாக்குதல் அம்பலப்படுத்தியுள்ளது. தற்பொழுது திமுகவில் உட்கட்சி மோதலும் கோஷ்டி மோதலும் நீர்பூர்த்த நெருப்பாக தற்பொழுது தொடங்கியுள்ளது. அவ்வப்பொழுது கோஷ்டி மோதலும் வெளியே வந்து கொண்டிருப்பதாக தான் இருக்கின்றது. திருச்சி திமுகவிற்குள்ளே இந்த கோஷ்டி மோதல் பூதகரமாக இருக்கின்றது. அமைச்சராக இருந்த அன்பின் மகேசும் கே என் நேருவும் தான் தனக்கென தனித்தனி கூட்டத்தை சேர்த்து கொண்டு வெளியை பார்ப்பதற்கு ஒத்துமையாக இருந்தாலும் உள்ளே எலியும் புனையுமா தான் இருக்கின்றார்கள் என்பது உடன்பிறப்புகளை ஒத்துக்கொள்கின்ற உண்மை. சீனியரான நேருவை தட்டி கொடுப்பதற்காக தான் அன்பின் மகசை வகர்த்து கொண்டிருப்பதாக ஒரு பேச்சுக்களும் எழுந்துள்ளது. இந்த இரண்டு பேரும் இல்லாமல் திமுகவில் தான் கோஷ்டி வைத்திருக்கின்றார்கள் என்றால் அவர் பெயர் தான் திருச்சி சிவா. ஆனால் மனிதர் டெல்லியிலே இருப்பதால் பெரிதாக அவர் கோஷ்டியை திருச்சியில் வளர்க்க முடியவில்லை என்ற ஆதங்கம் இருக்கின்றது. இப்படி நீர்பூத்த நெருப்பாக இருக்கும் திருச்சியில் உட்கட்சி மோதல் வெடித்ததால் நேற்று முன்தினம் திருச்சி சிவா வீட்டில் கல்லறை சம்பவமும் கார் கண்ணாடி உடைப்பும் நடைபெற்றிருக்கின்றது. அவர் வீட்டிற்கு அருகில் டென்னிஸ் மைதான திறப்பு விழா நடைபெற்றிருக்கின்றது. அதற்கான திறப்பு விழாவில் நேரு அவர்கள் பங்கேற்ற நிலையில் அந்த அழைப்பிதழில் திருச்சி சிவா அவர்களின் பெயர் இடம்பெறாமலே விட்டிருக்கின்றார்கள். இந்த சம்பந்தமாக சிவாவுடைய ஆதரவாளர்கள் நேருவிற்கு எதிராக கோஷம் போட்டதோடு அவரின் காரையும் மறித்ததாக கூறப்படுகின்றது. அவ்வளவுதான், பொங்கியிருந்த நேருவின் ஆதரவாளர்கள் சிவாவின் வீட்டிற்கு வந்து கார் கண்ணாடி பைக்குகளை தள்ளிவிட்டு பிளாஸ்டிக் சேர்களை உடைத்து கலவரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் திருச்சி சிவா அவர்கள் சோகத்தில் இருப்பதாக பேட்டியில் கூறியிருந்தார். இதனால் இதனை பயன்படுத்தி பாஜக இவரை அணுகியுள்ளதாகவும், அதே போல கடந்த இரண்டு நாட்களாக பாஜகவும் திருச்சி சிவாவுக்கும் தொலைபேசி அழைப்பு சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் திருச்சி சிவா அவர்கள் பாஜக பக்கம் செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஓகே விவோஸ், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.